யூ யுவர்ஸ் இது உங்கள் மாத்தியோசி மாற்றி யோசிப்போம் மாற்றங்களை வசமாக்குவோம் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காட்மேன் வெப் சீரீஸ் கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ரேஞ்சுக்கு போய் அந்த படமே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ஒரு வழியாக அது ட்ரெய்லரை கூட ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த காட்மேன் சீரீஸ் ஜி அவங்களுடைய அந்த வெப் சீரியஸாக அவர்களுடைய ஓடிடி தளத்தில் வெளியிடப்பட இருக்கிறது இந்த ட்ரெய்லரே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஃபேஷன் ஆகி போச்சு அப்படின்னா ஒரு ட்ரெய்லர் விடுறது அந்த ட்ரெய்லரில் ஒரு சர்ச்சை வரும் பாருங்கள் அந்த சர்ச்சையே அந்த படத்துக்கு விளம்பரம் ஆயிடுறது இது இப்போ ஒரு ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இயக்குனர் கிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன் ஏன்னா அப்படின்னா இயக்குனர் ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கற்பனை திறனை பறைசாற்றுகிற ஒரு விஷயம் அந்த கற்பனை திறன் சமுதாயத்திற்கு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை கொடுத்தது அப்படின்னு சொன்னால் அது சமுதாயத்திற்கு நல்லது இதே அந்த ஒரு விஷயம் சமுதாயத்தில் ஒரு காழ்ப்புணர்ச்சியையும் ஒரு வன்முறையையும் தூண்டியது அப்படின்னு சொன்னால் அது சமுதாயத்திற்கே மிகப்பெரிய சீர்கேடாக மாறும் இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் கொரோனா ஒரு பக்கம் நம்மளை ஆட்டி படைச்சிட்ருக்கு இன்னொரு சைடு வெட்டிக்கிளிகளினுடைய அந்த தொந்தரவால் பயிர்கள் பயிர்கள் எல்லாம் அழிஞ்சிட்ருக்கு இந்தியாவும் சீனாவும் எல்லையில ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்கு அடுத்தது பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்ம எதிர்கொள்ள போறோம் ஊரே இவ்வளவு இனக்கலத்துல இருக்கும் பொழுது ஏன் சார் இப்படி எல்லாம் வித்தியாசமா யோசிக்கிறீங்க எனக்கு புரியல மனிதனை மனிதன் தாழ்த்துவதும் ஒரு இனம் மற்றொரு இனத்தை மட்டப்படுத்துவதும் தான் கற்பனையா எனக்கு அது புரிய மாட்டேங்குது உங்களுடைய அறிவை வேற எதுலேயாவது காட்டுங்க சார் உங்களுடைய வசனங்கள் அடுத்தவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றத்தை சுமத்துது அப்படின்னு சொன்னா அது தவறான ஒரு விஷயம் அதாவது சக மனிதனுக்கும் உணர்வு இருக்கு அவனுக்கும் உரிமை இருக்கு நீங்க எழுதுற சில வசனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இனத்தை தாக்கக்கூடியதாக இருக்கு அதனால நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க ஒரு இனத்தை நம்ம தாக்குற அளவுக்கு நம்முடைய வசனம் மிக வலிமையானதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் ஒத்துக்கிறேன் பேனாவினுடைய முனை வந்து ரொம்ப கூர்மையானது அது தவறு செய்பவர்களையும் குற்றம் செய்பவர்களையும் தான் குத்தி கிழிக்கணுமே ஒழிய சக மனிதனை குத்தி கிழிக்க கூடாது ஒரு இனத்தின் மேலே திருப்பி 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 நீங்க அடிச்சுட்டே இருந்தீங்க அது அது வேஸ்ட் உங்களுடைய எல்லாம் காமிக்கல ஒரே தான் நீங்களும் பயணப்படுறீங்க என்ன ரூட்டு நமக்கு ஒரு கிரிட்டிக ஒரு கிரிட்டிசிசம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம படம் ஓடும் அதுதானே அடுத்தது இது வந்து ஓடிடி தளத்துல வெளியிட்டா அதுக்கு சென்சார் தேவையில்லையா அது எனக்கு புரியல அதாவது வெப்சீரிஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசு மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொஹிபிடட் சேனல்ல நீங்கள் ஒளிபரப்புனீங்கன்னா ரைட் சார் சென்சர் வேண்டாம் ஆனால் நீங்க ஓடிடி தளத்தில் ஒரு வெப்சீரீஸா வெளியிடும் போது அதை யார் வேணாலும் பார்க்க முடியும் யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்போ ஒரு ஆபாச காட்சிகள் அதில் வந்தது அப்படின்னு சொன்னால் அது அந்த அடலசன்ட் அப்படிங்கிற ஒரு அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இது வந்து சமுதாய சீரழிவுக்கு வழிகோடுகிறது இது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இல்லை அந்த காலத்துல காதலை கூட ரொம்ப நயமாக சொன்ன விதமும் சரி பாடல் வரிகளும் சரி கண்ணியமாக இருந்தது ஆனா இன்னைக்கு நீங்க காமிக்கிற காட்சிகள் எல்லாமே வன்மத்தை தூண்டுகிறதாக இருக்கிறது இன்னைக்கு ஏற்கனவே பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கேசஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஈவன் இப்ப ரீசன்டா கூட டெல்லியில் இதை மாதிரி ஃபேஸ்புக்லேயோ பதிவிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பையே போலீஸார் பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு உங்களை மாதிரி அறிவு ஜீவிகள் தான் உண்மையை சொல்லணும்னா அதுதான் நீங்க இதெல்லாம் பார்த்தா நமக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க குப்பையா ஆயிரம் பேர் பார்ப்பாங்க அதுல வர பேரு பேரா சார் ஏன் நாளைக்கு உங்க வீட்டில் நீங்க உங்க மனைவி உங்க குழந்தைய உட்காந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லாம் முகமே சுழிக்க சுழிக்காமல் பார்ப்பீங்களா நீங்கள்லாம் எது இதில் சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறதுங்கிற மனோபாவம் கூட உங்களுக்கெல்லாம் கிடையாதா ஒரு குழந்தையை அப்பாவா நீங்க ஃபேஸ் பண்ணும்பொழுது கண்ணியமா அது முன்னாடி நிற்க முடியுமா இது கிரியேட்டிவிட்டியா சினிமாவில் இவ்வளோ அசிங்கமான ஒரு காட்சியை வச்சு இதுக்கு பேர் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை ஒத்துக்கிறவன் யாரா இருப்பான் தன்னுடைய அறிவை இழந்த ஒருத்தன் வேணா அவங்களை அறிவாளியா ஒத்துக்க முடியும் இப்படி குப்பையா படம் ஓடி தான் நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா இதை விட நிறைய வேலை இருக்கு சார் பிச்சை எடுத்துட்டு கௌரவமா சாப்பிட்டு போயிடலாம் உண்மையை அப்படிதான் நான் சொல்லுவேன் தயவு செய்து எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ஆக்கப்பூர்வமா ஏதாவது தீர்வு கொடுக்க முடிஞ்சதுன்னா தயவு செய்து கொடுங்க இந்த ஏடிஎம் எப்படி கொள்ளையை அடிக்கிறது எப்படி கள்ள நோட்டு அடிக்கிறது எப்படி சத்தம் இல்லாமல் இறங்கி ஒரு எவிடன்ஸே இல்லாமல் கொலையை பண்றது கொள்ளையை பண்றது இப்படிலாம் நீங்க கொடுத்து கொடுத்து உங்களுடைய அறிவாளித்தனத்தை காமிச்சு காமிச்சு பொதுமக்களும் சமுதாயமும் தான் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அறிவு ஜீவித்தனத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க இப்படி அழிவு கோலுகிற ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்திங்கன்னா நாளைக்கு சினிமா அப்படிங்கிறதே வெறும் குப்பையான ரசனை உடையவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா போயிடும் இந்த படம் வந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமா நான் சொல்றேன் இங்க இருக்கிற பிரச்சனையை அது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையை கிடக்கும் நான் மத ரீதியா இன ரீதியாவே போல ஏன்னா இன்னைக்கு நேற்று கிடையாது ஒரு மதத்தை புண்படுத்தி படம் வரது அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதுசு கிடையாது மற்ற நாடுகள் வேணா அதை வன்மையாக கண்டிப்பாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லிட்டே இருக்கணும் நம்ம பண்ணிட்டே இருப்போம் அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்கிற மக்கள் தான் ஜாஸ்தி தான் திருத்தவே முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் சாக்கடையில கல்ல விட்டு எறிஞ்சா அந்த சாக்கடை நம்ம தான் தெரியும் நீங்க அத மாதிரி சாக்கடைகள் உங்க மேல கல்ல விட்டு எரிய நான் விரும்பலை நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கலாச்சார சீர்கேட்டை உண்டு பண்ணாதீங்க ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கும் பொழுது முகம் சுழிக்கக்கூடிய காட்சிகளை வச்சிங்க அப்படின்னு சொன்னா அதுதான் வியாபார யுக்தி அதுதான் எனக்கு படத்தை ஓட்டுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பேக்கப் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தயவு செய்து சினிமா கற்பனை அப்படின்னு சொல்லாதீங்க காசு பண்ற தொழில்னு தைரியமா சொல்லிட்டு உள்ளே இறங்குங்க உங்களுடைய கற்பனை காமிக்கிறதா இருந்தா நிறைய தரம் வாய்ந்த சினிமாக்களை உங்களால கொண்டு வந்து கொடுக்க முடியும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அதனால கற்பனையா இல்லை காசு பண்ணுற இடமாங்கிறத முதல்ல தீர்மானம் பண்ணுங்க காசு பண்ணுறதுக்கு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன்னா தயவு செய்து இந்த மாதிரி குப்பை படங்கள் எல்லாம் சென்சார் போர்டு நீங்கள் கொஞ்சமாவது கண்ணு முடிச்சுக்கோங்க இதுக்கு மேலே இந்தியா கெட்டு குட்டிச்சவரா போகிறதுக்கு வேற வழியே கிடையாது நிறைய பாலியல் வன்முறைகள் கூட நம்ம பார்த்தாச்சு இன்னும் சென்சார் போர்டு நீங்கள் உங்களுடைய வேலையை சரியா பார்க்கலைன்னா குற்றங்கள் இன்னும் பெருகிக்கிட்டு தான் இருக்கும் அதனால தயவு செய்து எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் கற்பனை என்பது ஆக்கப்பூர்வமாக இருக்கட்டும் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை கொடுக்கட்டும் அழிவையோ வன்மத்தையோ காமத்தையோ தூண்டுவதாக இருந்தால் தயவு செய்து மக்கள் நலன் கருதி உங்க வேலையை விட்டு நீங்க போயிடுங்க என்னால ஒரு வேலையை சரிவர செய்ய முடியல என் மனசாட்சிக்கு நான் விரோதமா பண்ணேன்னா அந்த வேலையை விட்டு தான் எல்லாருக்குமே உத்தமம் அதே மாதிரி ஒரு முடிவு எடுங்க தயவு செய்து உங்களுடைய அந்த இயக்குனனுங்கிற பதவியை விட்டுட்டு போயிடுங்க இல்ல நல்ல சினிமா என்னால் கொடுக்க முடியும்னா தயவு செய்து கொடுங்க காசு பார்க்கறதை விட கண்ணியமாக எல்லோரும் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய படமாக எடுப்பது ரொம்ப முக்கியம் தயவுசெய்து அதை மனசில் வச்சுக்கோங்க நன்றி